வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபாக்ஸ் கேளுங்க. அண்ட் நான் உங்க சென்ட்ரா. ஏப்ரல் 1 அன்னைக்கு இப்படி ஏமாந்துருக்கீங்களா? என்னது, ஒரே நாள்ல 350 மரம் நட்டிருக்காங்களா? உலகத்திலே எக்ஸ்பென்சிவான நாய்க்குட்டி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பணம் இருந்தா இப்படி இல்லாம பண்ணுவாங்க. ஆர்ம்லெஸ்லயும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா டோரஸ்லயும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 7, நீங்க என்னைக்காச்சும் பறவை மாதிரி வானத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? நான் ஆசைப்பட்டிருக்கேங்க. ஆனா அதெல்லாம் உண்மையா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். சாட்டர்ன் கிரகத்துல இருக்க இந்த டைட்டன் அப்படின்ற ஒரு மூன்ல தான் பறவை பெர்ஃபெக்டா பறக்க எவ்வளவு கிராவிட்டி லெவலோ அட்மாஸ்பியரும் தேவையோ அதே அளவுக்கு ஒரு மனுஷன் பறக்கிறதுக்கும் கரெக்டான கிராவிட்டி லெவலோ அட்மாஸ்பியரும் இருக்காங்க. அண்ட் இங்க நம்ம ஒரு பறவையோட ரெக்கைய ஃபிட் பண்ணிக்கிட்டா போதும், அதே மாதிரி நம்மளாலையும் வானத்துல பறக்க முடியுமா? கேட்கவே சூப்பரா இருக்குல்ல. நம்பர் 6, திபெத்தன் மாஸ்டர் அப்படின்ற இந்த டாக் தான் உலகத்திலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான டாகாமா? இந்த டாக் 66-76 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அண்ட் 45-73 கிலோகிராம் வெயிட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட பியூர் பிரீடோட விலை மட்டுமே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $1.6 million வரைக்கும் போகுமா? அதாவது நம்ம படி பாத்தீங்கன்னா 12 crore rupees வாங்க. பா எவ்வளவு காஸ்ட்லியான டாக்ல. நீங்க ஏதாச்சும் இது மாதிரி காஸ்ட்லியான பெட்ஸ் இருந்தீங்கன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 5, நாம இது வரைக்கும் எத்தனையோ ஜெயில் தண்டனை கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இந்த ஜெயில் தண்டனை ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேசில்ல இருக்க ஜெயில எல்லாம் புக்ஸ் கொடுப்பாங்க. சோ நம்ம அந்த புக்ஸ் படிச்சு அதை பத்தி ரிப்போர்ட் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவு புக்ஸ் படிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம ஜெயில் தண்டனையும் கம்மி பண்ணுவாங்களாம். நம்பர் 4, பர்பரி அப்படின்ற இந்த ஃபேஷன் கம்பெனில சேலே ஆகாத க்ளோத்ஸ், பெர்ஃபியூம்ஸ், அக்சசரிஸ் இது எல்லாத்தையுமே சீப்பா விக்கிறதுக்கு பதிலா அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் அதை எரிச்சிருவாங்களாம். சோ கடந்த 5 வருஷத்துல மட்டுமே அவங்க $250 million மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் எரிச்சிருக்காங்க. பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் சொல்லுவாங்க, அதுக்கு நீ இப்படியா? நம்பர் 3, அமேசான்ல ஏதாச்சும் திங்ஸ் வாங்கினா அதுக்கு டப்பா எல்லாம் கொடுப்பாங்கல்ல. சோ ஒருத்தரோட வைஃப் என்ன பண்ணிருக்காங்க, அந்த கார்ட்போர்ட் டப்பாவை மட்டுமே 2 வருஷமா சேகரிச்சு அவங்க ஹஸ்பண்டை April 1 அன்னைக்கு ஏமாத்தணும்னு அவர் வீட்டுக்கு வரும்போது இப்படி எல்லா டப்பாவையும் வீடு முன்னாடி வச்சிட்டாங்க. நீங்க அங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2, இத்தியோப்பியா ஒரு பெரிய ரெக்கார்ட பிரேக் பண்ணி புது ரெக்கார்ட பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளா ஒரு நாள்ல ஒரு மரத்தையே நடமாட்டோம், ஆனா இவங்க ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 350 million மரத்தை நட்டிருக்காங்களாம். நம்பர் 1, ஆம்ரஸ்லிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா டோரஸ்லிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலாந்துல தான் இப்படி ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. ஆம்ரஸ்லிங் வரையே தான் இதுலயும், ஆனா நம்ம டோஃபிங்கர்ஸ் வச்சு ஆப்போனன் கூட சண்டை போடணும். சோ யாரோட டோ ஃபர்ஸ்ட் கீழே போகுதோ அவங்க தான் இந்த கேம்ல இருந்து அவுட் ஆகிருவாங்க. கேட்கவே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல. நீங்க இது மாதிரி வித்தியாசமான கேம் விளையாண்டுருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பாபா ஃப்ரம் சாண்ட்ரா.